வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் பொன் சிரிப்பு வால்க வேகம். கோசி சேனல் மெட்ராஸ்ல பாவக்கா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மெட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் விட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நம்ம பாவற்காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து மோர் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 பாவக்காய் எடுத்து கட் பண்ண போகிறோம். இது 150 கிராம். ஸோ இது மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு மோர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாவக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இப்போ மோரில் நல்லா ஊற போடலாம். ஸோ இப்படி பாவக்காயை மோரில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியல் செய்ய ஆரம்பித்தோன்னா கசப்புத்தன்மை நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. மோரில் நல்லா வாஷ் பண்ணி போடுறதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கட் பண்ண எல்லா பாவக்காயும் மோரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது நல்லா மோர் இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மோரை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், நல்லா கசப்பு இறங்கி பாவக்காயோடைய வாசனையோடு அந்த மோர் இருக்கும். வெயில் காலமாக இருந்தால் இதில் இன்னும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம இந்த பாவக்காய் ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மோரை நம்ம குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வாசனையான மோரில் இருந்து நம்ம பாவக்காய் எல்லாம் பிழிஞ்சு இதில் போட்டாச்சு. இப்போ கடாயில் நம்ம பாவக்காயை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஸோ நல்லா சுருளை காய் வேகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனால்தான் பாவக்காயோட கசப்பு குறைஞ்சி நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் 150 கிராம் பாவக்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் போடுறேன். உங்களோட காரத்துக்கு தக்கற நீங்கள் உரப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வீட்டில் மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க, சிலர் ரெடிமேடாக கடையில் வாங்கி போடுவீங்க. ஸோ மிளகாயோட உரப்பு அளவு கூட குறையா இருக்கும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக அரைச்சிட்டிய அளவு மஞ்சள் தூள், அரைச்சிட்டிய அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நல்லா இதெல்லாம் போட்டு ஒன்று செய்கிற நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை. கடாயில் ட்ரையாகவே நம்ம இதை நல்லா வறுத்துட்டோம்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டுறது அடிப்பிடி லேசா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை சைடில் விட்டுக்கோங்க. இல்லைனா இந்த எண்ணெயே போதுமானது, ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம். நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. எனக்கு இது டோட்டலாக ஃப்ரை ஆகி முடிக்கிறதுக்கு 8-10 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சுவையான, கசப்புத்தன்மை குறைவான, ரொம்பவே சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கோசி சேனல் மெட்ராஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.